ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான ரைஸ் போண்டா. வாங்க, எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, வெங்காயம் ஒன்றே ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, சாதம், நமக்கு தேவையான அளவு உப்பு. சாதம் நான் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன், அந்த சாதம் போட்டுக்கிறேன். இது கூடவே நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம், கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுக்கலாம், கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய். நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது எல்லாமே வந்து சேர்ந்து நல்லா பைண்டிங்காக வரத்துக்காக ஒரு ஸ்பூன் கடலை மாவு சேர்க்கிறேன் நான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். அப்படி உங்களால் பிசைய முடியலன்னா நீங்கள் மிக்சியில் கூட கொஞ்சம் ஒரு ஓட்டு சாதத்தை ஓட்டிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா மாவு பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம சின்ன சின்னதாக இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக உருட்டி, நான் எண்ணெய் ஏற்கனவே சூடு பண்ணி வச்சுருக்கேன், அதில் போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ நல்லா செவந்து வந்துடுச்சு. ரொம்ப நேரம் வேக விடணும்னு அவசியம் இல்லை, ஏற்கனவே சாதம் வெந்ததுனால தான் நம்ம அப்படியே எடுத்துடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சுவையான ரைஸ் போண்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.